சாட்டர்டே வந்து மார்னிங் வந்து ஏர்லியராக எழுந்துட்டு எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முந்தின நாளே வச்சுருந்த முந்தின நாள் நைட்டு தான் வந்துட்டு வத்த குழம்பு வச்சுருந்தேன், அதெல்லாம் வேறு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சூடு பண்ணி வச்சுட்டு வெந்தயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த வெந்தயமும் சீரகத்தண்ணியும் வந்துட்டு பெரியவன் வந்து எடுத்துக்கிறான். ஊற வச்சு அதை தான் மார்னிங் எழுந்தோடனே குடிப்பான். அப்புறம் மில்க் காய வச்சாச்சு. ஃபுல்லாக வந்து அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நான் டென்னு வந்து டியூஷன் சொல்லியிருந்தேன், டென்னுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்துட்டு லீவில் தான் வருவாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஹிந்தி அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் டியூஷன் வந்து அப்போ தான் இருக்காது. சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் வந்து டியூஷனுக்கு வருவாங்க. சப்ஜெக்டும் எடுக்கிறேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அரவுண்ட் 3 பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு, மழை வந்து செம்மையாக பிச்சுட்டு ஊற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எழுந்து துணியெல்லாம் எடுத்து வேக வேகமாக காய போட்ட துணி எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மாடியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளவுடு அப்படி இருந்துச்சு. ஒரு 6:30 மாதிரி இருந்துச்சு, ஆனால் மணி பார்த்திங்கன்னா 3 தான் ஆகுது, அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்தது மழை வரவே இல்லை சுத்தம். மாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு, ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அப்புறம் எடுத்து வச்சுட்டு. ஏன்னா மழை வரும்னா அந்த லீவ்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி குப்பை பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இல்லைனா மழை வந்துச்சுன்னா எல்லாமே ரொம்ப மோசமாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பேங்க்கு வர போயிட்டு வந்திருந்தோம்.